நரஞ்ச வெள்ளிக்கிழமை மஞ்சள் கச்சி குளிச்சாலே தனியே சுகம்தான் இல்லடி. ஏடி அப்பா வீட்டுல இருக்கும் போது இப்படி மஞ்சள் கரைக்கிறியே? நாளைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு போனேன்னா அவன் சம்பாதிக்கிற காசு எல்லாம் மஞ்சள்லயே கரைஞ்சு போயிடும்டி. மேல வந்தா கொன்றுவேன். ஐயோ வந்துடாதப்பா, பையன் எரு லட்சம் செத்துட போறான். டேய் நிஜமா வந்துடுவேடா. கோழி குஞ்சு கோமண்ணன் போச்சுதான், வந்துட்டேன்டா. எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் ஃபாதர். இருக்கிறது மெட்ராஸா இருந்தாலும் நம்ம ஊர் மாதா கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது வரலன்னா மனசே சரி இருக்கிறது இல்ல ஃபாதர். வர ஜூன் ஜூலைல இருந்து. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பரீட்சை எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல ஃபாதர், நாளைக்கு தான் கடைசி பரீட்சை. நாளைக்கு பரீட்சைங்கிறீங்க, இன்னைக்கு இப்படி ஊரை சுத்துறீங்க? நாளைக்கு கணக்கு பரீட்சை தான் ஃபாதர். கணக்கு பரீட்சைக்கு படிக்க வேண்டான்னு எந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க? சாரி ஃபாதர். பிச்சு, நீயுமா ஊரை சுத்துற? உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நாலு குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து உன்னை படிக்க வைக்கிறாங்க. என்ன பாடுறீங்களே? அந்த காலத்துல சின்ன குழந்தைகள் பரீட்சைக்கு போறப்போ
லட்சணமா நெத்தி நிறைய விபூதியும் குங்குமமும் இட்டு போகும். இப்ப என்னடானா இலைய தொடச்சு போடுற மாதிரி நெத்திய தொடச்சு போட்டுட்டு போறதுக்கு. என்னம்மா காலையில மனசுக்குள்ள கச்சேரி நடத்திட்டு இருக்க? நான் ஏன் பாட்டு பாடிட்டு இருக்கேன்டா? ஏண்டா விச்சு, பரீட்சைன்னு தெரிஞ்சும் காலங்காத்தால எழுந்திருக்காம 8 மணிக்கு எழுந்துட்டு திடீர்னு ரெக்கையை கட்டிட்டு பறந்தா எப்படி? படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு நேத்து ராத்திரியே பேனால நிரப்பிட்டேன், போன உடனே சர்ன்னு இறக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலையும் படிச்சா பேனா வெடிச்சிடும். இதுக்கு மேலயும் உன் கூட நான் பேசிட்டு இருந்தா என் தலைதான் வெடிச்சு போகும். டே விச்சு போறதே நல்ல புத்திய குடுன்னு புள்ளையாரப்பனை வேண்டிட்டு இந்த தேங்காய உடச்சிட்டு போடா. தேங்காய் விலை எவ்வளவு தெரியுமா? 2 ரூபா. உனக்கு எனக்கும் 1 வாரத்துக்கு ஆகும். ஒன்னு புள்ளையாரப்ப என் கூட பரீட்சை எழுதணும், இல்ல என் பேப்பரையா திருத்தணும், ரெண்டும் இல்ல அம்போன அரச மருத்தடியில உட்காந்துட்டு இருக்காரு. அவரே ஏமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். குட்டா இதோ வரேன்டா. தாய போல பிள்ளைங்கிற பழமொழியை பழிக்கிற மாதிரி நேர்க்கனு வந்து பிறந்திருக்கடா நீ. பையன் பொறுப்பு இல்லாம பேசிட்டானேன்னு கோபப்படாம அவனை பாஸ் பண்ண வச்சுடுப்பா. எழுதி விட்டோம் மார்க் நிச்சயம், கஷ்டப்பட்டு எழுதி விட்டோம் பாஸ் நிச்சயம், நமக்கு பாஸ் நிச்சயம், நமக்கு பாஸ் நிச்சயம். அம்மா நீங்க தாமா ஐயா கிட்ட எடுத்து சொல்லணும். அவரே வரார் போல் இருக்கு, அவர்கிட்டயே பேசி பாருங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். என்னப்பா எல்லாரும் ஒன்னு கூடி வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம்? ஐயா பாக்கலாமே. என்ன பாக்கலாம்? பாருங்க, நல்லா பாருங்க. பாத்துட்டீங்களா? புறப்படுங்க. ஐயா குழந்தை குட்டிங்க கஞ்சிக்கு இல்லாம சாகுதுங்க, நீங்க தான் மனசு வைக்கணுங்க. குடிக்கிற மீனை எல்லாம் எங்கிட்டே விக்கிறதா இருந்தா போய் கட்டுமரத்தை கட்டுங்க, இல்ல அந்த நாகலாபுரத்துக்காரங்கிட்டே போய் கைய கட்டி நில்லுங்க. போங்கடா. பாத்து பாத்து நல்லா சுத்தமா தொடச்சு வைங்கப்பா. என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சதா? நடந்துட்டு சீக்கிரம் முடிங்க. காலையில என் தங்கச்சி மேரி ஊர்ல இருந்து வர்ற. அந்த பாத்ரூம் என்ன பாத்து? நாளை காலைலதான் கல் வருது, கட்டி முடிச்சிடலாம். இங்க அந்த மீன்காரங்க காலையில இருந்து உங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க? இது வியாபாரம்டி, யார எங்க எழுத்து வச்சு பேசணும்னு எனக்கு தெரியும். இதுல எல்லாம் நீ தலையிடாத. காலையில அவன் ஊர்ல இருந்து வர்றான், அதுக்கான வேலைகளை கவனிக்காம இங்க நின்னுட்டு ஊர் நாயம் பேசிட்டு போடி உள்ள. பெட்டி நிறைய தேங்க்ஸ் கொடுத்துருக்கு போல் இருக்கு. சரி தீபி கூட மன்னிச்சுக்குங்க. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாதா? வந்திருக்கீங்க, ஒரு 10-20 கிலோ காமன் சென்ஸ் கொண்டு வந்து கூடாது? இந்த பட்டிக்காட்டுல வந்து கேட்டா எப்படி? அது சரி. அம்மா யாரு?
இங்க சர்ச்சை ஏதாச்சும் நடத்த வந்திருக்காங்களோ? இல்லடா, நம்ம டேவிட் தங்க மேரி. அம்மா பட்டணத்துல படிக்கிறாங்க. டேய் படிக்க படிக்க பாவாடா ஏறுது. டேய் அக்கா என்ன படிக்கிறாங்க? பிளஸ் டூ. சீக்கிரமா எம்ஏ முடிச்சிடுங்கம்மா. இடியட். அம்மா தாயே இங்கிலீஷ் அடிச்சு இடுப்பு அடிச்சிடாரு. புரி பாய். நம்ம மேரி பஸ் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? என்னடா நீங்க வண்டியே அனுப்பாம? குட் மார்னிங் சார். நேரே வந்திருக்கா பொல்லி? நேரே லக்ஷ்மி இங்க வாயே. தண்ணி காஞ்சிருச்சுன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. சரிப்போ. ஏண்டி நேத்தே ஊர்ல வந்துட்டேன்னு சொன்னாங்க, வெளியில ஆள காணோம். என்ன வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன் சபதம் பண்ணிட்டியா? ஆத்துல இருந்தவல்ல அந்த பழக்கம் போல இருக்கு. நீ எப்படிதான் ஒரு வருஷமா உங்க அண்ணன் நீ பிரிஞ்சிருக்கோ? எங்க அப்பனே ஆத்தாலே ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிய முடியாதுமா. ஆமாடி, புருஷன் வீட்டுக்கு போகும்போது கூட உங்க அம்மாவ மடியில கட்டிக்கிட்டு போயிடு. சரி சரி, அரட்டை அடிச்சிட்டு நிக்காம தண்ணி காயுது, உள்ள வா. அம்மா நீங்க எல்லாம் எங்க குளிக்கவா? ஏண்டி மேரி, உங்க அண்ணன் உனக்குன்னு குளிக்கிறதுக்கு தனியா ரூம் கட்டி வச்சிருக்குல்ல, நீ ஏன் இங்க வர? நீந்தி குளிக்கிற சுகம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக்கும். அடியா தாடி. எதுக்கு வாய பிறந்துகிட்டு நிக்கிறீங்க? வாங்க குளிக்கலாம். பிறந்த வந்துற போறீங்க, துணிய பாத்துக்க குட்டிக்கொடி, துணிய ஜாக்கிரதையா பாத்துக்க. எதுக்கு துணி எல்லாம் அவகிட்ட போடுறீங்க? ஆமாண்டி, உனக்கு தெரியாது, அவ அந்த துணிகளை அடகாக்கலன்னா அந்த குரங்கு கொட்டாளுங்க வந்து துணி பூரா தூக்கிட்டு போயிடும். குரங்குங்களா? சாதாரண குரங்கு இல்லடி, மனுஷ குரங்கு. என் துணியை யாரும் பாத்துக்க வேண்டாம், நீ உள்ள குரங்கா இருந்தா எடுக்கட்டும். அம்மா தாயே ஆள் முழுங்கி வாய பொத்து. என்னடா அது, ஒரு துணி மட்டும் தனியா கிடக்கு. நம்ம ஊர் பொண்ணுங்க யாருக்கு உள்ள தைரியம் இருக்கு? யாராவது ஆம்பளை பா உள்ள பூந்தி குளிக்கிறானோ என்னமோ. எதுக்குடா சந்தேகம், தூக்கி பார்த்தா தெரியுது. மிஸ்டர், படிச்ச பசங்களா நடந்துகிட்டா பல்லு தப்பும். இல்லன்னா 32 பல்லு கொட்டும். அம்மா திமிர் பெட்ட ராணி, இது பசங்க ராஜ்யம், இங்க பெண்டுக பெண்டுகளா தான் நடந்துக்கணும். ஓஹோ, நீதான் ராஜா குரங்கோ? தைரியம் இருந்தா என் துணிய தூக்கி பார். தூக்கி பார்த்த அப்ப என் வாய் பேசாது, கைதான் பேசும். அக்கா கையாவது தமிழ் பேசுமா? இல்ல அதுவும் இங்கிலீஷ் தானா? வார்த்தை அளந்து பேசு. அளக்க நாங்க படி கொண்டு வரல, கைவசம் இருந்தா கொடுங்க அளப்போம். நான் மேல வந்தா என்ன ஆகும் தெரியுமா? நாங்க அதுக்குத்தான காத்துக்கிட்டு இருக்கோம். என்னங்கடா? ஆமா ஆமா, படிக்க படிக்க பாவாட ஏறும் சொன்னீங்களே, அக்கா வந்த மறுநாளே பிஏ முடிச்சிட்டாங்க. துணிய கீழே போடு. போடலன்னா? ஆம்பளைங்களை பொம்பளைங்க அடிக்கிறது நம்ம ஊர் வழக்கம் இல்ல. மன்னிப்போம்.
கட்ட முண்டம் இது டிரான்சிஸ்டர்லடா டேப் ரெக்கார்டர் நம்ம தமிழ் பண்ணிட்டு வச்சிருந்தாருல அப்ப நம்ம பேசுறது பாடுறது பதியும்ல டேய் அப்ப நம்ம அம்மாக்கு பேசுவோம்டா ஐயோ அவ வந்துட்டானா டேய் அவள நான் கேட்க கட்டப்ப ஆமாடா டேய் கேடா அரிய கட்ட முண்டம் எல்லாம் கேடா நீ பேசாம இருடா நான் பேசிட்டா தேவி செவ்வரியோடிய உன் பாத நகங்களுக்கு உன் உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சுக்கு செலவில்லை என்ன பார்க்கிறாய் முதன் முதலில் உன் முகத்தைக் கண்டா மோகம் கொண்டேன் தாளநயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்துவிட்டது முறிந்த மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும் அதை உண்டு நான் கிறங்க வேண்டும் காற்றுப்புக இடமில்லா இருக்கத்தில் காலமெல்லாம் நாம் உறங்க வேண்டும் நான்சென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை யார் எடுத்தது கேப்பாரத்து கிடக்குதே பாதுகாப்பா இருக்கட்டுமேனு நாங்க தான் எடுத்து வச்சோம் வெப்ப முதுகுல நாலு வச்சா நாகரிகம் தெரியாத ஜென்மங்க அம்மா நாகரிகத்தை பத்தி பேசுறாங்க டேய் நாகரிகத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதுங்கம்மா படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் ஆரஞ்சு என்ன மறுபடியும் சொல்றேன் ஆம்பளைங்களை பொம்பளைங்க அடிக்கிறது நம்ம ஊர் பழக்கம் இல்ல இடியாப்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது கொடுங்கடா கொடுங்க எடுத்துட்டு போம்மா யோடிய உன் பாத நகங்களுக்கு உன் உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சுக்கு செலவில்லை என்ன பார்க்கிறாய் முதன் முதலில் உன் முகத்தை கண்டா மோகம் கொண்டேன் தாளநயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்து விட்டது முறிந்த மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும் அதை உண்டு நான் கிறங்க வேண்டும் காற்றுப்புக இடமில்லா இருக்கத்தில் காலமெல்லாம் நாம் உறங்க வேண்டும் நான்சென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை யார் எடுத்தது கேப்பாரத்து கிடக்குதே கேக்குதே அரிசி புட்டுப்பான அரிசி குட்ட குட்ட குனிவா குணு போட்ட கிழவி அடிக்கடி உங்க பேரே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறீங்களே அக்கா கோபப்பட்டாலும் பாட்டு பின்னிட்டாங்க குப்பத்து பசங்கங்கிறது சரியாதான் இருக்கு கிழங்க காபத்தை முக்கா